எனக்கு அன்பானவர்களே, யோபு 34:29 வாசித்து பாருங்கள். மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கி கொல்லப்படாதபடிக்கும் மாயக்காரக்காரிடத்தில் சிக்கி கொள்ளாதிருங்கள். உலகமே மாயைதான். பிரசங்க அதுதான் சொல்லார், மாயை மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நான் பார்த்தது எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. ஏன்னா ஞானி வந்து அவர் அனுபவிக்காதது இல்லை, அவர் பார்க்காதது இல்லை, சாப்பிடாதது இல்லை, செய்யாதது இல்லை, எல்லாம் பண்ணிட்டார். அதான் சொல்கிறார், எல்லாம் மாயையாக தான் இருக்கும், மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. மாயக்காரிடத்தில் சிக்கிக்கோ, உலகமே மாயை. உலகத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க, உலக காரியத்துக்கு அடுத்த காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. உலகம் உலகத்தில் உள்ளவைகளின் மீது நீங்கள் அன்பு கூர்ந்தால் தேவனிடத்தில் பங்கு இல்லைன்றார், அவரும் அன்பு செய்ய மாட்டார். சிக்கிக்காதீங்க, உலகம் உங்களை மயக்கிடும், மாயை. ஒரு நொடி பொழுதில் அது அப்படி போயிடும். பார்க்க பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தெரியும், மாயை. மாயக்காரனாகத்தான் அன்றைக்கி உலகத்தில் பல பேர் இருக்கான், ஊழியத்துலேயும் இருக்கான், உலகத்திலையும் இருக்காங்க. மாயான காரியத்தை நம்பி அதில் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. அப்படி சிக்கிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி மாற ஒப்பு கொடுங்க, மனம் திரும்ப அர்ப்பணிங்க. இந்த உலக மாயையிலேருந்து வெளிவர தேவசமூகத்தில் போராடி ஜெபிங்க. தகப்பனே, இந்த மாயையான வாழ்க்கை மாயையான உலகத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமென்.